Hello friends, welcome to Anim Stories channel. இப்ப நம்ம இவர் நேம் மூவி பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி வெதரிங் வித் தி மூவியும் பேசியிருக்கேன். அதுவும் இந்த படமும் ஒரே மாதிரிதான். அந்த மூவில என்ன கான்செப்ட்னா இயற்கையை மீறி ஒரு லவ் எப்படி சேருது, அதே மாதிரி தான் இது விதியை மீறி ஹீரோ ஹீரோயினை எப்படி சேர்றாங்கன்றது தான் படம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா நான் வெதரிங் வித் யூ வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஹீரோ தக்கி ஹீரோயின் மிட்சுவா ரெண்டு பேரும் டோக்கியோவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் தெரியாது. ஆனால் ரெண்டு பேரும் காலையில் எழும்போது ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான ட்ரீம் வரும். ரெண்டு பேருமே அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான யாரோ ஒருத்தரை மிஸ் பண்ணிவிட்டு அவங்கள திரும்ப எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி யாரை மிஸ் பண்ணோம், யாரதான் இப்ப தேடிட்டு இருக்கோன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா ரெண்டு பேருமே யாரையோ ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க யாரதான் தேடிட்டு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான கனவெல்லாம் ஏன் வருது என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மிட்சுவா தூங்கிட்டு இருக்கா. இவளோட கனவுல ஏதோ ஒரு பையனை பார்க்குறா. இவ ரொம்ப நேரம் அந்த பையன் கூட இருக்க முடியல. இவ தலையில இருக்க பேண்டை கழட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவளோட நேமை சொல்றா. உடனே டக்குன்னு முழிச்சிடுறா கனவுல இருந்து. இவளோட வீட்டுல இவ இவளோட தங்கச்சி இவளோட பாட்டிமா மட்டும்தான் இருக்காங்க. இவளோட அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புறா, வழியில அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றா. எல்லாரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இவ இன்னைக்கு பழைய மிச்சுவா மாதிரியே இருக்கான்னு சொல்றாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க என்னன்றது இவளுக்கு புரியல. இவளோட அப்பா தான் இந்த ஊரோட மேயர். இவர் ரோட்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போறத பார்த்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட இல்லாம உன்னால டீசென்டா நடந்து போக முடியாதுன்னு அவளை திட்டுறாரு. இவளோட அப்பா இப்ப இவங்க கூட இல்ல, அவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறனாலேயே இவளுக்கு அவரை சுத்தமா பிடிக்காது. மிட்சுவா கிளாஸுக்கு போனதும் அவளோட நோட்டை ஓபன் பண்ணா, அதுல ஹூ ஆர் யூன்னு எழுதிருக்கு. ஆனா அந்த வார்த்தையை இவ எழுத கிடையாது. யாரடா இதை எழுதியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கா. இவங்களோட மேம் இவ்வளவு கூப்பிடுறாங்க. அப்புறம் பரவாயில்லையே, இன்னைக்கு உன்னோட நேம் உனக்கு ஞாபகம் இருக்கேன்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படி என்னதான் பேசுறாங்க, நேத்து இவளுக்கு அப்படி என்னதான் நடந்ததுன்னு எதுவுமே இவளுக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி நேத்து இவளுக்கு என்னதான் ஆச்சுன்றத கேக்குறா. இவ நேத்து ஜட கூட போடாம முடிய விரிச்சு போட்டுட்டு வந்ததாவும் இவளோட டெஸ்க் இவளோட கபோர்ட்லாம் எதுன்றதே இவளுக்கு ஞாபகம் இல்லைன்றத சொல்றாங்க. இவளுக்கு நேத்து ஃபுல்லா எப்படி இருந்ததுன்னா இவ வேற யாரோ ஒருத்தரோட லைஃப்ல இருந்த மாதிரி இருந்ததான். இவளோட நோட்ல ஹூ ஆர் யூன்னு எழுதியிருந்தது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எழுதுனாங்களான்னு கேக்குறா. அவங்களும் அந்த மாதிரி எதுவும் எழுதலன்னு சொல்லிடுறாங்க. சரி என்னவோ, நேற்று நடந்தது நடந்துருச்சுன்னு அதை மறந்துட்டு ஃபியூச்சர்ல இவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் எங்க போகணுன்றதெல்லாம் பேசிட்டு போறாங்க. மிட்சுவா ஸ்கூல் முடிஞ்சதும் டெய்லி அவங்க பாட்டி கூட சேர்ந்து வீட்டுல நூல் பின்னுவா. அவங்க பாட்டி சில கல்ச்சர்ஸ்லாம் விட்டு போயிடக்கூடாதுன்னு இன்னும் அவங்க ரெண்டு பேத்திங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மிட்சுவா ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், அதில் பல தலைமுறைங்களா இவளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல சுத்தமாக மிட்சுவாவுக்கு விருப்பமே கிடையாது. அவங்க பாட்டிக்காக அதை பண்ணுறா. அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா மிட்சுவாக்கு அவளோட தங்கச்சிக்கு கொஞ்சம் சாதம் கொடுப்பாங்க. அதை ரெண்டு பேரும் சாப்பிட்டு நல்லா மென்று ஒரு பொட்டியில் போட்டு வைக்கணும். அது கொஞ்ச நாள்ல ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆயிடும். அது அவங்க காடுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி. மிட்சுவா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சதும் கடவுளே நான் ஏன் தான் இங்க வந்து பிறந்தனோ, இந்த டவுன்ல இருக்கணும், தயவு செய்து அடுத்த ஜென்மத்திலேயே சொன்னா டோக்கியோல பிறந்து எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை வாழணும்னு அங்கமோ இருக்க மவுண்டன்ஸ்க்கு கிட்ட கத்துறா. அப்படியே அடுத்த நாள் காலையில டோக்கியோல வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோ தாக்கிய காட்டுறாங்க. இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. காலையில எழுந்ததுமே கொஞ்சம் வினோதமா பிஹேவ் பண்றான். இதுக்கு முன்னாடி அவனோட மூஞ்சி உடம்பெல்லாம் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறான். இவனுக்கு அம்மா கிடையாது, அவனும் அவனோட அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. அவன் இப்ப ஏதோ கனவுல இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா அது அவனோட ஃப்ரெண்டு தான். அவன் ஃப்ரெண்டே யாருன்றது அவனுக்கு தெரியல. சரி இவனும் கனவு தானே, என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு இருக்கான். வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா அவன் டோக்கியோல தான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கான். இப்பதான் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் டோக்கியோவை பாக்குற மாதிரி ஃபீல் பண்றான். ரெகுலரா போயிட்டு இருக்க ஸ்கூலுக்கே மேப்பை பார்த்துதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறான். பழசெல்லாம் மறந்துட்டான் போல. கிளாஸ் கிட்ட போயிட்டு உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் வந்து என்னடா காலையில மெசேஜ் பண்ண ரிப்ளையே பண்ணல, உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேக்குறான். அப்பதான் ஓ மெசேஜ் பண்ணது இவன்தான்றதே இவனுக்கு தெரியுது. அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதும் அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காஃபி ஷாப்புக்கு போறாங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் காஃபி ஷாப்புக்கு போற மாதிரி பிஹேவ் பண்றான். வாங்குற சாப்பாடு எல்லாத்தையும் போட்டோஸ் வேற எடுத்து வச்சுக்கிறான். இன்னுமே அவன் அவனுக்கு நடக்கிற எல்லாமே கனவு தானே நினைச்சிட்டு இருக்கான். அவனோட போன்ல ஒரு ரிமைண்டர் வருது. இப்ப அவன் அவனோட பார்ட் டைம் ஜாபுக்கு போகணும். அவன் ஒர்க் பண்ற இடத்துக்கு எப்படி போகணுன்ற வழியே அவனுக்கு தெரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வழி கேட்டு அவன் ஒர்க் பண்ற இடத்துக்கு போறான். அவன் ஒரு ஹோட்டல்ல சர்வரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வேலைங்க எதையுமே ஒழுங்கா பண்ணாம அங்க இருக்க குக்ஸ் கிட்ட எல்லாம் திட்டு வாங்குறான். அங்க சாப்பிட வந்த ஒரு ஆள் வேணும்னே தாக்கி கிட்ட வம்பு பண்றான். அங்கே ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணு அவனுக்கு ஹெல்ப் பண்றா. அப்போ அந்த ஆளுங்க அவளுக்கே தெரியாம அவளோட ஸ்கர்ட்டை லைட்டா கிழிச்சிடுறாங்க. அப்புறமா தாக்கி அதை பார்த்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றான். கிழிஞ்ச இடத்துல அழகா ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு தரான். அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அவனோட போன் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். அப்புறம் தாக்கி அவனையும் ரொம்ப லக்கின்னு சொல்லிக்கிறான். ஏன்னா இப்ப தாக்கியோட உடம்புல இருக்கிறது
மிட்சுவா அவ டோக்கியோல போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப வாழணும்னு நினைச்சனால அவளுக்கு இப்படி எல்லாம் கனவு வருது போல. இப்ப அவ எந்த பையனோட உடம்புல இருக்காளோ அந்த பையன் டெய்லி அவ என்ன பண்றான்றதெல்லாம் அவனோட மொபைல டெக்ஸ்ட் பண்ணி வச்சுப்பான். இவளும் அன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணான்றத டெக்ஸ்ட் பண்ணி வைக்கிறா. அப்புறம் இவளோட நோட்ல ஹூ ஆர் யூன்னு எழுதியிருந்திருக்கும். அது இந்த பையன் தான் எழுதியிருப்பான்னு நினைச்சிட்டு இவனோட கையில அவளோட நேம எழுதிட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில டாக்கி எழுந்ததும் அவன் பழையபடி அவனாவே இருக்கான். மிட்சுவா முன்னாடி நாள் என்னெல்லாம் பண்ணான்றது எல்லாத்தையும் டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பா. அது எல்லாத்தையுமே படிச்சு பாக்குறான். இவனுக்கு என்ன நடந்தது முன்னாடி நாளுன்னு தெரியல. ஒருவேளை இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இவன் கிட்ட பிராங்க் பண்றாங்களோன்னு நினைச்சுக்கிறான். வேலைக்கு போனா அவன் கூட ஒர்க் பண்றவங்களாம் அவன் மேல கோவப்படுறாங்க. ஏன்னா முன்னாடி நாள் அவன் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பான். இல்ல அந்த பொண்ணு மேல அவங்க எல்லாருமே க்ரஷ்ஷா இருக்காங்க. பத்ததுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணனால ரெண்டு பேரும் நைட்டு டின்னருக்கு வேற போயிருந்திருப்பாங்க. ஆனா அது எதுவுமே இவனுக்கு இப்ப ஞாபகம் இல்லை. மிட்சுவாவை முழிச்சுக்கிறா. அவளும் இப்ப அவளோட உடம்புலயே தான் இருக்கா. இது எப்படி அவனோட கையில எழுதினாலோ அதே மாதிரி இவ கையிலயோ மிட்சுவா நீ யாரு எங்க இருந்து வரன்னு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கு. ஸ்கூலுக்கு போனா கிளாஸ்ல இருக்க எல்லாரும் அவ்வளவு வித்தியாசமா பாக்குறாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா அவ சாதுவா நடந்துக்கிறா. அடுத்த நாள் அவ கிளாஸ்ல இருக்கவங்க அவளை பத்தி ஏதோ பேசுறாங்கன்னுட்டு அவங்க மேல கோவப்படுறா. அடுத்த நாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவ நேத்து என்னெல்லாம் பண்ணான்னு சொன்னா நானா இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு அவங்க கிட்டே கேக்குறா. இவ ஒரு நாள் மிட்சுவாவா நடந்துக்கிறா, இன்னொரு நாள் வேற மாதிரி நடந்துக்கிறா. அதே மாதிரி தான் தாக்கிக்கும். அவன் ஒரு நாள் நார்மலா அவன் எப்பயும் போல நடந்துக்கிறான், இன்னொரு நாள் வினோதமா நடந்துக்கிறான். இவ கனவுல தாக்கியோட உடம்புக்கு போனதும் அன்னைக்கு டே ஃபுல்லா என்ன பண்றான்றத அவனோட டெக்ஸ்ட் பண்ணி வைப்பான். அதே மாதிரி அவனு இவளோட உடம்புல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணான்றதை எழுதி வைப்பான். அதெல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேருமே இவ்வளோ நல்லா அவங்களுக்கு நடக்கிறத நினச்ச எதுவுமே கனவு கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே பாடியில் மாறி மாறி ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிக்கடி பாடி ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்க. அப்புறம் அவங்க இன்னொருத்தர் உடம்புல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஃபோன்லேயே ஒரு டைரி மாதிரி வச்சு அதில் ஃபுல்லாக டெக்ஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. திரும்ப அவங்க அவங்களோட ஒரிஜினல் பாடிக்கே போனதும் அவங்க டைரியை பார்த்து முன்னாடி நாள் என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் இருக்கணுன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் ரெண்டு பேர்த்தோட லைஃபும் இப்படியே போயிட்டுருக்கு. ரெண்டு பேரும் இன்னொருத்தர் உடம்புல இருக்கும்போது சும்மாலாம் இருக்கிறதில்ல. மிட்சுவா உடம்புல இருக்க தாக்கியும் ரொம்பவே துரு துருன்னு இருக்கான். அதே மாதிரி தாக்கி உடம்புல இருக்க மிட்சு அவன் கூட வேலை பார்க்குற பொண்ணு கூட அவனை சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டுருக்கா. ஒரு நாள் தாக்கி மிட்சுவா உடம்புல இருக்கும்போது அவளோட தங்கச்சி பாட்டி மூணு பேரும் ஃபெஸ்டிவல் அப்போ அவளும் அவளோட தங்கச்சியும் சாப்பாடு மென்று ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்துருப்பாங்கல்ல, அதை எங்கேயோ எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இவங்க அந் போக போகிற கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்கு. வழியெல்லாம் இவங்களோட பாட்டி இவங்க போக போகிற கோயிலோட பெருமை. இவங்க நூல் பின்றதெல்லாம் கூட ஒரு விதமாக காடுக்கு இவங்க செய்கிற ஒரு வேலைன்றதில்ல. காடை பற்றின நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிட்டே போகிறாங்க. இப்போ அவங்க கோயிலுக்கு இடத்துக்கு போயிருக்க இடம் இன்னொரு வேர்ல்டு மாதிரி. மிட்சுவா ரெடி பண்ணி வச்ச அந்த அரிசி தண்ணி அவளோட உயிருக்கு பாதி இணையானதான். அதை கொண்டு போய் அங்கே இருக்க சாமி கிட்டலாம் வச்சுட்டு அவங்க ஊருக்கிட்ட இருக்க லேக்கு கிட்டலாம் போகிறாங்க. அதெல்லாம் மிட்சுவா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. இவ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்துட்டு அவளோட பாட்டி நீ என்ன கனவுல இருக்கேன்னு கேட்குறாங்க. உடனே டோக்கியோவில் இருக்க டாக்கி முழிச்சுக்கிறான். அவன் இப்போ அவனோட உடம்புக்கே வந்துட்டான். அவனுக்கு அவன் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. மிட்சுவா இவனோட பாடியில் இருந்தப்ப ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவள் எழுதி வச்ச டைரியை செக் பண்ணுறான். அவள் இவங்க ரெண்டு பேத்துக்கும் டேட் பிளான் பண்ணியிருக்கா. இவனை அந்த பொண்ணு கூட போயிட்டு டேட் பண்ணுறான். இங்கே இருக்க மிட்சுவா அவனை என்ன பண்ணுவான், அவள் கூட எப்படியெல்லாம் இருப்பான்னு அவளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. அவள் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறா. ஏன் அழுறான்ற ரீசன் அவளுக்கே தெரியல. டாக்கியும் டே ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ரெண்டு பேரும் ஃபோட்டோ எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. அங்கே டாக்கி மிட்சுவா உடம்புல இருந்தபோது பார்த்த லேக்க அங்கே ஃபோட்டோலாம் பார்க்குறான். அந்த பொண்ணு டே ஃபுல்லாக அவன் கூட இருந்ததும் அவனுக்கு இவன் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் வேற யாரையோ லவ் பண்ணுறான்றதை புரிஞ்சிக்கிறான். டாக்கி அவனுக்கே தெரியாமல் அவன் மிட்சுவாவை லவ் பண்ணுறான். அன்னைக்கு டே மிட்சுவாவுக்கு எப்படி போச்சுன்னா அவங்க ஊரில் எரி நட்சத்திரம் போக போகிறத பார்க்குறதுக்காகவே ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் இவளை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இவளும் போகிறா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேரெல்லாம் கட் பண்ணிட்டு போகிறா. நைட் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வால் நட்சத்திரத்தையும் பார்க்குறா. அதே டைமில் டோக்கியோவில் இருக்க டாக்கி அவளுக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் அவள் நம்பருக்கு ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இவனும் மிட்சுவாவும் ஷிஃப்ட் ஆகிக்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுது. டாக்கி மிட்சுவா உடம்புல இருக்கும்போது அவங்க ஊரில் என்னென்ன பிளேஸ் எல்லாம் பார்த்தானோ எல்லாத்தையுமே மறந்துடக்கூடாதுன்னு ட்ராயிங் பண்ணி வைக்கிறான். எப்போ பாரு அவளை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கான். இவன் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். சரி அவளோட ஊருக்கே போயிட்டு அவளுக்கு என்னாச்சு, ஏன் அவங்களால பாடி ஷிஃப்ட் பண்ணிக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கலான்னு அவளை பார்க்கறதுக்காக அவளோட ஊருக்கு கிளம்புறான். இவன் போக போகிறது தெரிஞ்சு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவனோட ஃப்ரெண்டும் அவன் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணும் வராங்க. இவனோட ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் எதுவுமே மிட்சுவாக்கு போகவே இல்லை. அதனால தான் அவளை போய் டைரெக்டாகவே பார்த்துடலான்னு இவன் போயிருக்கான்.
இவன் கிட்ட இருக்க டிராயிங்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ ஒரு வழி அவளோட ஊர்கிட்ட போயிடுறான். இன்னும் அவளோட வீடு எங்க இருக்குன்றது இவனுக்கு தெரியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி இல்ல, ஏதோ ட்ரிப்புக்கு வந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மூணு பேரும் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க இருக்க வெயிட்ரஸ் கிட்ட இவன் லேக்க காட்டி அது எங்க இருக்குன்னு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறான். வெயிட்ரஸ் அந்த டிராயிங்க அவங்களோட ஓனர் கிட்ட காட்டுறாங்க. அவருக்கு அந்த லேக் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அவர் அவங்க மூணு பேத்தையும் லேக் இருக்க டவுனுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா இப்ப அங்க எந்த லேக்கும் கிடையாது. ஒரு நாள் மிட்சுவா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் காமெட் போறத பாத்திருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒரு பீஸ் உடஞ்சி இவங்களோட ஊர்ல விழுந்து அங்க இருக்க தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்து எல்லாரும் அதுல அழிஞ்சிட்டாங்களாம். அந்த இன்சிடென்ட் நடந்து கூட 3 வருஷம் ஆயிடுச்சான். ஆனா இவனும் மிட்சுவாவும் பாடி ஷிஃப்ட் ஆகுறது ஸ்டாப் ஆகிய கொஞ்ச நாள் தாகுது. அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபோன்ல டைரி யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை எடுத்து அவன் செக் பண்றான். எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ஒருவேளை மிட்சுவா உயிரோட வேற எங்கேயாவது இருக்கலான்னிட்டு லைப்ரரிக்கு போயிட்டு அந்த காமெட்ல இறந்தவங்க லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். அதுல மிட்சுவாவோட பேர் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போனவ எப்படி உன்னோட உடம்புக்குள்ள வந்தா, இவனால எப்படி அவளோட உடம்புக்குள்ள போக முடிஞ்சது, இது எல்லாமே இவனோட கனவா இல்ல பேய் வேலையான்னு யோசிக்கிறான். இவனோட கையில மிட்சுவா ரெடி பண்ண மாதிரியே ஒரு த்ரெட் இருக்கு. அது 4 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு யாரோ கொடுத்தாங்களாம். யார் அதை கொடுத்ததுன்னு இவனுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இவனோட லக்கி சாமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கானா. இவன் தூங்கிட்டு இருக்கும்போது மிட்சுவா இவனை கூப்பிடுற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே இவனுக்கு நடந்தது எல்லாமே கனவா இல்ல நிஜமான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஃபெஸ்டிவல் அப்ப மிட்சுவா ரெடி பண்ண சாதத்தை இவன் தான் அவங்களோட பாட்டி கூட எடுத்துட்டு போய் கோயிலில் வச்சிருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சொல்லாம இவன் மட்டும் அந்த கோவிலுக்கு போறான். அங்க மிட்சுவா உடம்புல இவன் இருந்தப்ப இவன் வச்ச ஜாடியும் அவளோட தங்கச்சி ஜாடியும் இருக்கு. மிட்சுவாவோட ஜாடியை ஓபன் பண்றான். அது இப்ப கம்ப்ளீட்டா தண்ணி மாதிரி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகி இருக்கு. அந்த தண்ணி மிட்சுவாவோட பாதி உயிருக்கு ஈக்குவல் ஆனது. அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் இவன் குடிக்கிறான். உடனே அவளோட சைல்டுஹுட்ல இருந்து அவ சாகுற வரைக்கும் என்ன நடந்ததுன்றது இவனோட கண்ணுக்கு தெரியுது. மிட்சுவாவோ ஒரு நார்மல் ஃபேமிலியா அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்திருக்கா. அப்புறமா அவளுக்கு ஒரு தங்கச்சியும் கிடைச்சிருக்கா. கொஞ்ச நாள்ல அவளோட அம்மா உடம்பு சரியில்லாம இறந்ததும் அவளோட அப்பாவும் மேயரா இருக்கனால அவரோட ஒர்க்ல பிஸி காட்டி இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க பாட்டிமா கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் பாடி ஷிஃப்ட் ஆகிக்கிட்டது. மிட்சுவா அப்ப என்னெல்லாம் பண்ணான்ற எல்லாமே இவனுக்கு தெரியுது. அவ காமெட்டை பார்க்க போனது, அப்ப காமெட் இவங்க இடத்துல விழுந்து இவங்க எல்லாருமே அழிஞ்சு போனது எல்லாத்தையுமே அவன் பாக்குறான். டக்குன்னு மிட்சுவா முழிக்கிறா. இப்ப அவளோட உடம்புல டாக்கி இருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி காமெட் விழுறதுக்கு காலையில அவன் இப்ப இருக்கான். அவளோட தண்ணியை குடிச்சனால அதோட மேஜிக் பவர் அவளை திரும்பவும் உயிரோட காப்பாத்துறதுக்காக இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவனை பேக்ல அனுப்பி விட்டுருக்கு. இப்ப இவங்களோட வீட்டுல மிட்சுவாவா இருக்கிறது உண்மையிலே மிட்சுவா கிடையாதுன்றது அவங்களோட பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப இவளுக்கு நடக்கிற இன்சிடென்ட், பாடி ஷிஃப்ட் ஆகிறது, அந்த மாதிரி எல்லாமே இவங்க பாட்டிக்கும் நடந்திருக்கான், இவளோட அம்மாவுக்கும் நடந்திருக்கான். அவளோட பாட்டிமா கிட்ட நைட்டு காமெட் விழுந்து இவங்க எல்லாருமே சாக போறத சொல்ற. அவங்க நம்பல. இவ எப்படியாவது அவங்க ஊர்ல இருக்க எல்லாத்தையும் காப்பாத்தணுன்றதுக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன அன்னைக்கு சொந்தமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அங்க அவன் பாம்ப் பிளாஸ்ட் நடத்த வைப்பான். அப்போ மிட்சுவா போயிட்டு அவளோட அப்பா கிட்ட ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் சேஃபா இருக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வர சொல்லுவா. பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. மிட்சுவா போயிட்டு அவங்களோட அப்பா கிட்ட பேசுறா. அவர் இவ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. மிட்சுவா உடம்புல இருக்கிறது தாக்கி தானே, அவர் இவளை நம்பாதனால கோவப்பட்டு அவர்கிட்ட ரூடா நடந்துக்கிறா. ஊர்ல இருக்கவங்களும் ஃபெஸ்டிவல்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மிட்சுவாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வழியில அவளோட சிஸ்டரை பாக்குறா. அவகிட்ட நைட்டுக்குள்ள அவளையும் பாட்டிமாவையும் சேஃபா இடத்துக்கு போக சொல்றா. அந்த பொண்ணு, ஏன் நீ இப்பெல்லாம் கொஞ்ச நாளா வியர்டா நடந்துக்கிற, நேத்து கூட திடீர்னு நீ பாட்டு டோக்கியோக்கு போன, உனக்கு இப்பெல்லாம் என்னதான் ஆச்சுன்னு கேக்குறா. அதெல்லாம் கேட்டதும் மிட்சுவாக்கு என்னவோ தோணுது. உடனே அவ அந்த கோவிலுக்கு போறா. அந்த கோவில்ல தண்ணிய குடிச்சிட்டு மயங்கி கிடந்த டாக்கி முழிக்கிறான். அவன் உடம்புல இப்ப மிட்சுவா இருக்கா. அவன் இன்னும் பிரசன்ட்லதான் இருக்கான். வெளியில வந்து அவங்க டவுனை பாக்குறான். அது காமெட்ல அழிஞ்சு போன நிலைமையில இருக்கு. அவனுக்குள்ள இருக்க மிட்சுவா அவன் காமெட் விழுந்தப்ப இறந்துட்டான்றதை தெரிஞ்சுக்கிறா. மிட்சுவா உடம்புல இருக்க தாக்கியும் அவனோட உடம்பு இன்னும் அந்த கோவில்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறான். போகும்போது நேத்து ஏன் மிட்சுவா டோக்கியோக்கு போயிருப்பான்றதும் அவனுக்கு தெரியுது. மிட்சுவா அவனை பாக்குறது போயிருக்கா. அந்த
தாக்கி அந்த கோயில்கிட்டயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மிச்சுவாவும் அங்க போயிடுறா. ரெண்டு பேருக்கும் அவங்க பேசிக்கிற சத்தம் கேக்குது. ஆனா ரெண்டு பேர்த்தாலையும் பாத்துக்க முடியல, ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற லை இயர்ல இருக்காங்க. ரெண்டு பேரும் இன்னொருத்தரை தேடிட்டே போகும்போது கிராஸ் பண்ணிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிறத அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. சடனா அவங்க ரெண்டு பேர்த்தாலையுமே இன்னொருத்தரை பாத்துக்க முடியுது. அவங்களோட சோலும் அவங்கவுங்க பாடிக்கே சேஞ்ச் ஆயிடுது. தாக்கி அவளோட தண்ணியை குடிச்சனாலதான் அவனால அவளோட பாடிக்குள்ள வர முடிஞ்சது. இவ்வளவு நாள் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் ரீசன்ன்றத சொல்றான். அவன் கிட்ட இருந்த பேண்டையும் திருப்பி அவகிட்டயே கொடுத்துறான். காமெட் வந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம், ரெண்டு பேரையும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தாக்கி அவளோட கையில இவனோட நேம் எழுதுறான். இவளும் அவனோட கையில நேம் எழுத ஸ்டார்ட் பண்றா. டக்குனவ மறைஞ்சிடுறா. இவனுக்கு எல்லாமே மறந்துடுது. இவன் எதுக்காக நீங்க வந்தான் எதுவுமே இவனுக்கு ஞாபகம் இல்லை. இவனுக்கு முக்கியமான யாரோ ஒருத்தர காப்பாத்த வந்திருக்கான்றது மட்டும் தெரியுது. ஆனா அது யாரு, அவங்களோட நேம் என்ன, எதுவுமே இவனுக்கு ஞாபகம் இல்லை. பாஸ்ட்ல இருக்க மிச்சுவாவும் அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு பாம்ப பிளாஸ்ட் பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்றா. பாம்ப பிளாஸ்ட் ஆகுது. அவங்க ஊர்ல இருக்க எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆயிடுது. மிச்சுவாவோட இன்னொரு ஃப்ரெண்டும் ஊரோட செக்யூரிட்டிஸ் பேசுற மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆனதுனால ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க எல்லாத்தையும் சேஃபா ஸ்கூல் கிட்ட போக சொல்றா. மிச்சுவாவும் அவளோட ஃப்ரெண்டும் போயிட்டு ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல இருக்க எல்லாத்தையும் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. திடீர்னு மிச்சுவா அலாரம்பிக்கிறா, ஏன்னா அவளுக்கும் தாக்கியை பற்றி எல்லாமே மறந்துருச்சு. மேயரும் இது எல்லாத்தையும் பண்ணுறது யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கனெக்ஷன் ரூம்லேருந்து மிச்சுவாவோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டும் மாட்டிக்கிறான். காமெட்ல இருந்து ஒரு பீஸ் ஸ்பிளிட் ஆகுது. அந்த வருஷத்தில் இருக்க தாக்கியும் காமெட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகி அவள் ஒரு ஊர் மேலே விழ போகிறது எல்லாத்தையுமே பார்க்குறான். ஊரை காப்பாற்ற போயிட்டுருக்க மிச்சுவாவும் அவளுக்கு இந்த மாதிரி நடக்க போகிறதுன்னு சொன்னது எல்லாமே யாராக இருக்கும்னு அவனை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ இவள் தெரியாமல் கீழே விழுந்துடுறா. ஃபுல்லாக நிறைய அடிபட்டுருது. அவள் கையை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவள் கையில் தாக்கி அவனோட நேம் எழுத கிடையாது, ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கான். ரெண்டு பேர்த்துக்கும் எப்பயும் ஒரே மாதிரி ட்ரீம் வருதுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்போம். அது என்னென்னா அவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது ரெண்டு பேருமே காமெட் ஸ்பிளிட் ஆனதை பார்த்தது தான். மிச்சுவா எப்படியோ அவங்க அப்பா கிட்ட பேசி காமெட்ல இருந்து அவங்க ஊர் மக்களை காப்பாத்திடுறா. இப்ப பிரசன்ட் தாக்கி பெரிய பையனா இருக்கான். ஒரு நாள் அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணோட தலையில ரெட் கலர் பேண்டை பாக்குறான். உடனே அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அது யாரா இருக்கும், அந்த பேண்டை பார்த்தது இவனுக்கு ஏன் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுதுன்றத இன்னும் தேடிட்டேதான் இருக்கான். அவன் இன்னும் கண்டுபிடிக்கல. மிச்சுவாவும் டோக்கியோல தான் இப்ப இருக்கா, அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போகும்போது ரெண்டு பேர்த்தையும் பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஞாபகம் இல்ல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டதுமே அவங்க இவ்வளவு வருஷமா இவங்களதான் தேடிட்டு இருந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது. அந்த ஃபீலை அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்க, நான் இதுக்கப்புறம் போட போற மற்ற வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் மூவிஸ் என்ன தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.